ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகாஷ் இந்த வீடியோ நான் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபன்னியான விஷயத்தை நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ மீசை வச்ச மீன் அதாவது கேட்ஃபிஷ் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு கேட்ஃபிஷ்க்கு மீசை இருக்குது ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் ஏன் அதை நம்ம கேட் கூப்பிட்றோம் ஏன்னா அதுக்கு கேட்டு மாதிரியே மீஸ் இருக்குது அதனால தான் அதை கேட் ஃபிஷ்ஷுன்னு கூப்பிடுறோம் ஆக்சுவலாக ஃபேக்டை சொல்லணுன்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீசையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதோட பேர் பார்பல்ஸ் இல்லைனா ஃபீலர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அதுதான் கேட் ஃபிஷ்க்கு சுற்றி என்ன நடக்குதுன்றத சென்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அதை ஏன் நம்ம கேட் ஃபிஷ்ஷுன்னு கூப்பிடுறோம் அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ அந்த கேட் ஃபிஷ்ஷை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பிடிச்சோன்னே பூனை மாதிரி சவுண்டு போடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் ரீசன் அது போன மாதிரி மீஸ் வச்சுருக்கு செகண்ட் ரீசன் போன மாதிரி சவுண்டு போடுது அதனால தான் அது கேட் ஃபிஷ்ஷ்னு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட் ஃபிஷ் கிட்ட இன்னொரு மேனரிசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க கூட அந்த கேட் ஃபிஷ்ஷை ஈஸியாக பிடிக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு கேட் ஃபிஷ் தண்ணியில் மிதந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க இப்போ ஏதாவது ஒரு நூல் இல்லை புழு ஏதாவது தூக்கி போட்டிருங்க வச்சுக்கோங்களேன் எதை போட்டாலும் யோசிக்காமையே வந்து கிடச்சிரும் அதை இதனால தான் இது உலகத்துலேயே ஈஸியாக பிடிக்கக்கூடிய மீனில் நம்பர் ஒனில் இருக்குது மற்ற மீனை கம்பேர் பண்ணும் போது இது ரொம்பவே நல்லா பார்த்துக்கும் அதுவங்களோட குட்டிகளை மேலும் பார்த்தீங்கன்னா மொத்தம் டூ தௌசண்ட் வகையான கேட்ஃபிஷஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கேட்ஃபிஷ்லேயே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கேட்ஃபிஷ் வந்து டென் ஃபீட் லென்த் வளரும் ஃபோர் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஆஃப் வெயிட் வளரும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸி பி கேட்ஃபிஷ் அப்படின்ற ஒரு வகையான கேட்ஃபிஷ் ஒன் ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் வளரும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேட்ஃபிஷை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்க்கு ஒரு வித்தியாசமான ஹேபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மீனை கம்பேர் பண்ணும்போது சில சில கேட்ஃபிஷஸ்லாம் வந்து ஒரு பாண்டில் இருந்து இன்னொரு பாண்டுக்கு ட்ராவல் பண்ணோம் இன்னும் சில கேட்ஃபிஷஸ்லாம் வந்து கிராஸோட பிளேட்ஸை வச்சு ஒரு நெஸ்ட்டு அதோட குட்டிக்கு கட்டும் இன்னும் ஒரு டைப் ஆஃப் கேட்ஃபிஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸும் கூட அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கேட்ஃபிஷ் அது ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வலிக்கிற அளவுக்கு செம செமஷாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைல் ரிவரில் ஒரு வித்தியாசமான ஸ்பீசிஸ் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கொஞ்சம் மூளை அதிகம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுக்கு எதிராக வர எனிமீஸோட கண்ணிலே மாட்டாமல் தப்பிச்சு தப்பிச்சு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி சாத்தியம்னு நீங்கள் பார்க்குறீங்களா அதுக்கான ஆன்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதோடய கீழ்ப்பகுதி பிளாக்காக இருக்கும் அதோட மேல் பகுதி ஒயிட்டாக இருக்கும் ஸோ அதோடய எனிமீஸ் கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்காக பிளாக்கான சைடை மேலே வச்சுட்டு ஒயிட்டான சைடை கீழே வச்சுட்டு ஸ்விம் பண்ணி எஸ்கேப் ஆகிடுமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான மீனாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்